நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இறுதி நிலை கடைசி, அதாவது எட்டு தசைகள், சூரிய தசையிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட கேது திசை வரைக்கும் முடிச்சிட்டோம். அப்போ அந்த சூரிய தசையிலேருந்து ஆரம்பித்து கேது திசை வரைக்கும் எட்டு தசைகளில் உள்ளே இருக்கின்ற புக்திகள் என்ன விதமான பலன்களை செய்ய இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலையில், தற்போது இறுதி தசையமைப்பான சுக்கர தசையில் ஒன்பது புக்திகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். சுக்கரதசை அப்படின்னாலே நிறைய எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு வந்துவிடும். சொலவடை கூட ஒரு பழமொழி கூட எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அவனுக்கு என்னப்பா சுக்கரதசை, அவனுக்கு என்ன சுக்கரதசை அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள். சுக்கரதசை வந்தாலே ஒருவர் மிகப்பெரிய உயர் அமைப்பு, சுகுசு சுகுசு எல்லாத்துக்குமான ஒரு விஷயங்கள் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். உண்மைதான். அதாவது கஷ்டங்களை கொடுத்தால் கூட சுக்கிரன் ஓரளவிற்கு வீடு வாகனம் போன்ற அமைப்புகளை கொடுக்கறது அவர்தான். சுக்கரனுடைய முதன்மையான காரகத்துவம் என்ன? சொகுசு வாழ்க்கை. ஜட காரகத்துவங்களில் சொகுசாக இருக்கக்கூடிய தன்மை. வீடு வாகனம் இரண்டிற்கும் அதிபதி காரகன் அவர்தான். அதை போலவே காமத்திற்கு அதிபதி, ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய காமத்திற்கு அதிபதி சுக்கரன் தான். ஆகவே பொதுவாகவே சுக்கரதசை கெடுதல்களை செய்தாலும் கூட ஒருவருக்கு சுக்கிரன் மட்டும் மிக, அதாவது பாபத்துவமின்றி சனி ராகுவோடு சேராமல் இருக்கக்கூடிய ஒரு பாபத்துவ அமைப்பில், அமாவாசை சந்திரனோடு சேராமல் இருக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் ஒருவருக்கு அமைந்திருந்தால், எதிலும் ஒரு விதமான ஃப்ரெஷ்னஸ் என்று சொல்லப்படக்கூடிய, எதிலும் புதிய வீடு, புதிய வாகனம், புதிய மனைவி இது போன்ற அமைப்புகளை, புதிய கணவர் இது போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு விதமான, அதாவது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சுக்கிரன் வலுத்த ஒருவர் அயன் பண்ணாத சட்டை போடவே மாட்டார். இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக். ஒருவர் வந்து தன்னுடைய ஆடை அமைப்புகளில், உடைகளில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துகிறார், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு, ஒரு விதமான கவர்ச்சிகரமான, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு விதமான கவர்ச்சிகரமான தோற்ற அமைப்புகளை ஒருவர் கொண்டிருந்தாரே ஆனால், நிச்சயமாக அவருக்கு வந்து சுக்கிரன் வலுத்திருக்கிறது. தன்னை அலங்கரிப்பதில், தன்னை அலங்கரிச்சிக்கிறது இல்லை, இயல்பாகவே அலங்கரிச்சிக்கிறதுனா மேக்கப் போட்டுக்கிறதுன்னு சொல்கிறது இல்லை, இயல்பாகவே ஒரு நல்ல சட்டை, நல்ல பேண்ட்டு, நல்ல நல்ல விதமான ஆடைகளை, ஒரு பெண்கள் பார்த்திங்கன்னா தன்னை அழகுபடுத்திக் கொள்ள விரும்புவார்கள். தன்னை வந்து வெளியே வரும்போது நீட்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன் வலுத்து சுக்கர தசை நடக்கும்போது, சுக்கர புக்திகள் நடக்கும்போது ஒருவருக்கு வரும். சுக்கிரன் சார்ந்த அமைப்புகள் இருக்கும்போது, கந்தையானாலும் கசக்கி கட்டு, சுக்கிரன் சனி இணைந்திருந்தால் தன்னை விட வயதில் மூத்தவர், சுக்கிரன் சனி இணைந்திருந்தால் இது போன்ற அமைப்புகள் எல்லாம். ஏன் இப்படி சொல்றேன்னா, சனி வயது முதிர்ந்த கிரகம், செவ்வாய், சுக்கிரனும் செவ்வாயும் சரியான பேரா இருக்கும். ஒரு கன்னி பெண்ணை குறிக்கக்கூடியவர் சுக்கிரன். ஒரு கட்டிலம் காலை என்று சொல்லப்படக்கூடிய 35 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய ஒருவரை குறிக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகவே சுக்கிரன் செவ்வாய் சேர்வது அப்படி ஒன்றும் பெரிய அமைப்பாக சொல்லப்படாது. செவ்வாய் எங்கே புனிதப்படுத்தப்படுவார், ஆனால் சுக்கிரன் சனி சேர்றது நல்லதில்லை, சுக்கிரன் பாபத்துவம் அடைந்து விடுவார். சுக்கிரன் ராகு என்பது நீச்சம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில், ராகு சுக்கர ராகு இணைவு எங்கே நடக்கிறது என்பதை பொறுத்து, சுக்கிரன் ராகு இணைவு எந்த ராசியில் நடக்கிறது, பாபத்துவ ராசியில் நடக்கிறதா சுபராசியில் நடக்கிறதா என்பதை வைத்து சுக்கிரன் ராகு இணைவை வந்து, பாபராசிகளில் இது நடந்தால் ஒரு மாதிரியான பலன். ராகு என்பவர் அந்நியத்தை குறிப்பவர், உங்களை விட அந்நியர், நீங்கள் இந்து அப்படின்னா அந்நியம், ராகு வந்து முஸ்லீம் கிறிஸ்டினை குறிக்கும், நீங்கள் முஸ்லீம் அப்படின்னா இந்து கிறிஸ்டினை குறிக்கும், நீங்கள் அதாவது உங்கள் மதத்தை தவிர அந்நிய மதம் என்று சொல்லப்படக்கூடிய வேற்று மதத்தை குறிப்பவர்கள், வேற்று இனத்தை குறிப்பவர்கள், ஜாதி மதம் அப்படி இப்படின்னு பேசுகிறோம் இல்லையா, இது எல்லாமே சுக்கிரன் ராகு இணையும் போது சில வந்துடுற அமைப்பு. சுக்கிரன் ராகு இணையும் பொழுது என்ன நடக்கும்?